வாஸ் நாவுங்கள் சுஜிதா. ஒரு சில நேரங்கள்ல மிகப்பெரிய அரசியல்வாதியோட சில பிரச்சாரங்கள் ஆகட்டும், இல்ல அவங்க பேசக்கூடிய இடங்கள் ஆகட்டும், இல்ல அவங்க ஒரு பெரிய ஆட்களை மீட் பண்ணக்கூடிய நேரங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி சமயங்கள்ல அவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஜனக்கூட்டமே வரத நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். இப்பேற்பட்ட கூட்டத்தை இவங்களால எப்படி சேர்க்க முடியுது, எப்படி இவங்களுக்கு பின்னாடி இத்தனை தொண்டர்கள் இருக்காங்கன்னு நம்ம நிறைய நேரங்கள்ல யோசிக்கவும் செஞ்சிருப்போம். ஆனா இந்த மாதிரி கூட்டத்தை சேர்க்கறதுக்கு ஒரு அரசியல்வாதி எந்த எல்லைக்கு போறாங்கிறத காமிக்க கூடியதுதான் திரு பாட்டாளி அவர்கள் எழுதிய கூலிக்கு மாரடிக்கா அப்படிங்கிற இந்த ஒரு கதை. இந்த கதையை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உடனே மருதமுத்து அவரை பிடிச்சு நிறுத்தி, அதுக்குதான் கூப்பிடுற, நம்ம மந்திரி ஐயா தலைமையில 20 நாளே மெட்ராஸ் போகுதாம், போய் முதலமைச்சரை பாக்க போறாங்களா, செக்ரட்டரி ஐயா தான் சொன்னாரு, நம்ம ஊர் சனவா முச்சு விட்டும் போகுதாம், என்னையும் கூப்பிட்டாங்க, நீயும் வாடா போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே சோனா ரொம்பவே சோகமா, அம்பட்டு காசுக்கு எங்க போவோம் மச்சான், நான் வரல அப்படின்னு சொல்றாரு. உடனே மருதமுத்து, எலவும் அவனே காசு தர வேணாம்டா, அவங்களே கூட்டிட்டு போறாங்களா, அதோட 3 வேளை சாப்பாடு போட்டு கையில 50 ரூபாயும் குடுக்கறாங்களா. இத சொன்னானே சோனைக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அப்படியா, நான் முச்சோடும் வேலை செஞ்சா கூட இம்புட்டு கூலி கிடைக்காது, நான் வரேன் மச்சான், என் மவனையும் கூட்டி வரலாமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கேக்குறாரு. உடனே மருதமுத்து, இம்புட்டு போயிருந்தாலும் வரலாமடா, எங்க அப்பா நீயும் கூட்டி வர போற அப்படின்னு சொல்றாரு. உடனே சோனா, அந்த வயசாளி எது கூட்டியாரு, அந்த ஆளுக்கு கண்ணும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது, கூட்டியாந்தா லோடு படணும் தெரியும்ல அப்படின்னு கேக்குறான். உடனே மருதமுத்து, அட பாவம்டா, நீ ஒண்ணு சாவரத்துக்குள்ள மெட்ராஸ பாத்துட்டோம், சிவகங்கையவே தாண்டாத மனுஷன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ரெண்டு பேருமா பேசிக்கிட்டே செக்ரட்டரி இருக்கக்கூடிய சொசைட்டிய வந்து சேர்றாங்க. இவங்க வரக்கூடிய நேரத்துல செக்ரட்டரி ஆர்டியோ ரொம்ப கராரா போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் சொன்னபடி கரெக்டா நடக்கிறோம், அண்ணாவோட மான பிரச்சனை இது, மொத்தம் 1000 பேருக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம், நாம தான் முதல் முதல்ல புரட்சி செய்யறோம், தெரியுதா, அந்த செங்கல் லாரிக்காரன்ட்ட சொன்னியா, என்ன சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, மொத்தம் 5 லாரி வந்தாங்களோ, அண்ணா சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லி வையு. இப்படி ரொம்பவே கராரா யாரையோ போன்ல மிரட்டிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல சொசைட்டி வாசல்ல கிரீச் அப்படிங்கற சத்தத்தோட ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து 5 பேரு கரவேட்டி கட்டிக்கிட்டு கீழே பொருள பொருள நடந்து வராங்க. அங்க நின்னுகிட்டு இருந்த சோனையும் மருதமுத்துவையும் பார்த்து, யோ தள்ளியா அண்ணன் வராருல அப்படின்னு தள்ளி விட்டுகிட்டு 5 பேருமா உள்ள போறாங்க. சோனையும் மருதமுத்துவும் அவங்களுக்கு வழி விட்டு ஒதுங்கி நிக்கிறாங்க. செக்ரட்டரி இவங்களை பார்த்த உடனே, அதுவும் நம்ம பக்கத்து தொகுதியிலேயே நம்ம தொகுதி பலத்தை காட்ட வேண்டாமா, அதான் நம்ம மினிஸ்டர் இப்படி டக்கரான ஐடியாவா செய்யறாரு, சும்மா 20 லாரி நிறைய ஆட்களை பிடிச்சிட்டு போய் சிஎம் முன்னால நிக்க வச்சா எப்படி இருக்கும், அத்தனை பேருக்கும் சிஎம் ஆசி வழங்கி அசந்தர மாட்டாரு, அது மட்டும் நடந்துட்டா நம்ம மினிஸ்டரை யாருமே ஒண்ணும் செய்ய முடியாது, நம்ம மினிஸ்டர் நல்லா இருந்தா தானே நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சிறப்புரைய மாவட்டம் நடத்தி முடிக்கிறாரு. இத கேட்ட செக்ரட்டரி, சரியா சொன்னீங்கண்ணே, அதுக்குதானே இந்த பாடுபடுறோம், ஆமாண்ணே, கூட்டிட்டு போறவங்களுக்கு மெம்பர் கார்டு போடணும், சந்தா கட்டணும், ஒரே சமயத்துல அத்தனை பேருக்கும் மொத்தமா கட்ட பணத்துக்கு யார்கிட்ட போறது அப்படின்னு கேக்குறாரு. உடனே அதுக்கு மாவட்டம், அந்த தியேட்டர் ஓனர் சிவசாமி என்ன சொல்றான், அவங்க கிட்ட வாங்கியா, போன தடவைக்கு முந்தின தடவை டொனேஷன் தரல, போன தடவை சிஎம் வந்தப்போ கட்டு விட்டுக்கு காசு கேட்டா ஆர்ச்சி வைக்கிறேன்னு சொல்லி செலவை சுருக்கிட்டான், தியேட்டர்ல ப்ளூ ஃபிலிம் மட்டும் ஓட்ட தெரியுது, நம்மள மெயின்டைன் பண்ண தெரியலையே, இந்த தடவை சந்தாவுக்கும் சாப்பாட்டுக்கும் அவன்கிட்டே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. உடனே செக்ரட்டரி, அப்புறம் போஸ்டர் ஒட்ட ஆள் அனுப்பியாச்சு, போஸ்டர் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி டேபிளுக்கு கீழே இருந்த போஸ்டர் விரிச்சு அவர்கிட்ட கட்டுறாரு. அந்த போஸ்டர்ல ஒரு பக்கம் முதல்வரோட படம் போட்டு மூச்சு காற்றே முதுகெலும்பே அப்படின்னு அழகா எழுதியிருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே அமைச்சரோட பேரு பாதி போஸ்டர் ஆக்கிரமிக்கிற அளவுக்கு பெருசா எழுதியிருக்கு. கீழே ஆசி பெற 1000 பேர் சென்னை நோக்கிய பயணம் அப்படின்னு அழகு தமிழ்ல எழுதியிருக்கு. இத பார்த்தோன்ன மாவட்டத்துக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுது. அப்ப நான் புறப்படுறேன், மீதி வேலையும் குயிக்கா முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. செக்ரட்டரி கொஞ்சம் கொஞ்சமா தயங்கி, ஒரு விஷயம் அப்படின்னு இழுக்கிறாரு. எழுந்த மாவட்டம் திருப்பி உட்காந்து,
என்னப்பா விஷயம் சொல்லு கேக்குறாரு. உடனே செக்ரட்டரி, வேற ஒண்ணும் இல்லனே, அந்த ரோடு கான்ட்ராக்ட எனக்கு தரணும் அப்படின்னு கேக்குறாரு. உடனே மாவட்டம் கொதிச்சு, ஐயா அது முடியாதுப்பா, இந்த வருஷம் அது எனக்கு தான் பேசி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாரு. என்னண்ண, போன தடவை ஒன் ஷாப் விஷயத்துல நான் விட்டு கொடுத்தேன், இந்த தடவையெல்லாம் எப்படி என்ன அப்படின்னு செக்ரட்டரி கொஞ்சம் எரிச்சலா கேக்குறாரு. அதுக்கு மாவட்டம், ஏன்பா அதுவும் இதுவும் ஒன்னா, ஒயின் ஷாப்ல சரக்கு வாங்கிதான் விக்கணும், ரோடு அப்படியா போடாமலே காசு வாங்குறதுப்பா, இது விட்டு வேற இதுல பாக்கலாம். ஆமா சொசைட்டி ஆடன்டிக்கு வரப்போறாங்களே, கணக்கெல்லாம் சரியா இருக்குல்ல அப்படின்னு லேசான ஒரு மிரட்டலோட மாவட்டம் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இவ்வளவு நேரம் அங்க நடந்தது எல்லாத்தையும் ஒதுங்கி நின்னு பாத்துட்டு இருந்த சோனையும் மருதமுத்துவும் சார் அப்படின்னு குரல் குடுக்கறாங்க. ஏற்கனவே எரிச்சல்ல இருந்த செக்ரட்டரி இல்லையா அப்படின்னு கத்துறாரு. ரெண்டு பேரும் மெட்ராஸுக்கு பேர் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் ரொம்பவே சாந்தமாயி குடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேரை பதிவு பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க. போற வழியில சோனா கேக்குறாரு, ஏ மச்சான், சாப்பாடு போட்டு கை செலவுக்கு கொடுத்தாலும் வேற எதுனாலும் வாங்குறதுக்கு காசு வேணும்ல, என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறாரு. உடனே மருதமுத்து, என்ன செய்யறதா, கழுத கெட்டா குட்டிச்சவரு, இருக்கவே இருக்காரு நம்ம செட்டியாரு, வட்டிக்கு வாங்கிட்டு போவோம், அறுப்புல சேர்த்து குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா வீட்டுக்கு போறாங்க. பொழுதி பறக்க 20 லாரி நிறைய ஆட்கள் பயங்கர பயண களைப்போடையும் சென்னை கனவுகளோடையும் முதல்வரோட ஆசிர்வாதத்தோடையும் திருப்பி ஊருக்கு வந்து சேருறாங்க. ஊர் முழுக்க சென்னை பத்திய பேச்சாவே இருந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கிற பெரிய பெரிய கட்டிடங்களும் பெரிய பெரிய ரோடும் இவங்களுக்கு பயங்கர வியப்பா இருக்கு. ராவானா போதும் புள்ள, சும்மா மஞ்ச மஞ்ச லைட்டா எரியுது தெரியுமா, பட்ட பகலாட்டம் ஜொலிக்குது புள்ள அப்படின்னு சோடியம் பேப்பர் பத்தி ஒரு சில கனவுகள். பட்டணம் பட்டணம் தாயா, அங்க சாக்கடை கூட எம்பட்டு பெருசா இருக்கு, நம்ம ஊர் ஆத்த விட பெருசா இருக்குயா அப்படின்னு கூவம் பத்தி ஒரு சில பேச்சுக்கள். நம்ம முதலமைச்சரு என்ன கலர் தெரியுமா, தோட்டத்துல உட்காந்துருந்தோம், நீங்க பக்கத்துல வந்து பேசினாங்கப்பா, அப்படியே சாமி வந்து கணக்கா இருந்துச்சுப்பா அப்படின்னு முதலமைச்சர் வந்து ஆசி வழங்கியத பத்தி ஒரு சில பேச்சுக்கள். ஒரே ஒரு குறைதான் மாப்பிள்ள, சினிமா எடுக்கிறது மட்டும் பாக்க முடியல, தனியா வேற இடத்துல இருக்குதா, அங்க போக முடியல, பாக்க முடியாம போச்சுடா அப்படின்னு சினிமாவை பத்தி சில ஏக்கங்கள். அடியே எம்ஜிஆர் சமாதி பாத்தனா, அசந்துட்டம் புள்ள, சும்மா கோயில் கணக்கா இருக்குது, அங்கன்னா செருப்பெல்லாம் போட்டு போக கூடாது, முண்டியில் இருக்கு பாரு, அதுவே ஒரு தினசா இருக்கு புள்ள, காசு போடுற ஓட்டையில இருந்து தீயறியுது, அதுக்குள்ள என்னால காசு போட முடியல, அது மேலேயே போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு எம்ஜிஆர் சமாதிய ஒரு கோயிலாவும் அணையாத விளக்க தீயறிய கூடிய ஒரு உண்டியலாவும் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிற கள்ளம் இல்லாத பேச்சுக்கள். அடுத்த தடவையும் இவங்களுக்கே ஓட்டு போடணும் பெருசு, அப்பதான் இன்னொரு தடவை மெட்ராஸ் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய எளிய மக்களோட எதிரொலிகள் அந்த ஊர் முழுக்க ஒழிச்சுகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல தூரத்துல இருக்கக்கூடிய ரேடியோல இருந்து இறை போடும் மனிதருக்கே இரையாகும் வெள்ளாடே அப்படிங்கிற ஒரு சினிமா பாட்டு காத்துல மிதந்து அந்த ஊருக்கு வரதா திரு பாட்டாளி அவர்கள் இந்த கதையை எழுதி முடிக்கிறாரு. இந்த கதையில வந்து ஒரு சிஎம் முன்னாடி தனக்கு வந்து எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, நான் வந்து எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக ஒரு அமைச்சர் வந்து எப்படி அந்த ஊர்ல இருக்கிற மக்களை எல்லாம் பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கறத வந்து ஒரு வெளிப்படையா காமிச்சிருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய மக்கள் வந்து சுத்தமா கள்ளக்கப்படமே இல்லாம பாக்குறதெல்லாம் நம்ப கூடியவங்களா ரொம்ப எளிய மக்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அணையாத தீபம் கூட அவங்களுக்கு வந்து ஒரு உண்டியல் மாதிரி தெரியும். அதே மாதிரி சென்னையில இருக்கிற திடீர்னு அந்த பெரிய கட்டடம் பெரிய கூவா மாறலாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய விஷயமா அதெல்லாம் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு வாங்குறதுக்கு ஒரு அரசியல்வாதிகள் என்னென்ன விஷயங்களை செய்யறாங்கிறது தான் வந்து வெளிப்படையா காமிச்சிருக்காரு. அதுல வந்து கடைசியா வந்து ஒருத்தர் சொல்லுவாரு, அடுத்த வருஷமும் நம்ம இவங்களுக்கே ஓட்டு போடணும், அப்பதான் நம்மள எல்லாம் மெட்ராஸ் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு. அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஓட்காக எப்படி எல்லாம் ஒரு அரசியல்வாதிகள் செய்ய முடியுது அப்படிங்கறத வந்து ரொம்பவே வெளிப்படையா காமிக்குது. அதுல கடைசியில் வரக்கூடிய அந்த பாடல் வந்து ரொம்பவே அழகா இருந்தது. இறை போடும் மனிதருக்கே இரையாகும் வெள்ளாடே அப்படின்னு அந்த மக்களையே அந்த பாடல் வந்து குறிப்பிடுற மாதிரி அந்த நேரத்துல அந்த பாட்டு வந்து காத்துல வந்து இந்த ஊருக்கு வரதா அவர் வந்து எழுதியிருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. இந்த கதையை பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃப்ரீக்வெண்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும்.